வெல்கம் டு மிஸ்டர் கேமரா பைத்தியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ஆங்கிள்ஸ். ஸோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஆங்கிள் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதில் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. இது வந்து எல்லா கேமராமேன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு பார்ட் டூ வீடியோவாக நான் போடுறேன் கண்டிப்பாக. இப்போ ஆங்கிள்ஸ் அப்படின்னா என்ன அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம் இன்றைக்கி. ஸோ ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும் வீடியோகிராஃபிக்கும் ஒரு முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு விஷயம். அது இல்லைன்னா எடுக்கிறது வேஸ்ட். வை கேமரா ஆங்கிள்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஒரு மூணு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் பெர்ஸ்பெக்டிவ். பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது இது எல்லா வீடியோ சொல்லிட்டேங்க, நம்ம பார்க்குற விஷயம் தான் பெர்ஸ்பெக்டிவ். நமக்கு ஒரு விஷயம் உள்ள மனசில் ஒன்று தோணும். ஒரு லவ் சீனை பார்க்குறீங்கன்னா லவ் சீன் யார் வேணால் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஆங்கிள் நல்லா இருந்தால் மட்டும்தான். நீங்கள் யாருமே ஒரு படத்தை பார்க்கும்போது இந்த விஷயத்தை நோட் பண்ண மாட்டீங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் அந்த ஆங்கிள் தான் உங்களை அப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். அந்த ஒரு இடத்த அந்த கேரக்டராகவே உங்களை மாற வச்சிடும் அந்த ஆங்கிள் தான், சரிங்களா? அதனால தான் ஒரு ஃபிலிமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆங்கிள் வச்சு ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்க, மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸ் வைக்கிறனால தான் உங்களுக்கு போர் அடிக்காமல் அந்த படம் மூவ் ஆகிறது உங்களுக்கு தெரியுது. ஸோ பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்றது அப்படின்னா உங்களோட அந்த உங்களை படத்தில் உட்கார வைக்கிற விஷயம் அந்த பெர்ஸ்பெக்டிவ். நம்பர் டூ, எமோஷன். இந்த மாதிரி மல்டிபிள் ஆங்கிள்ஸ் எடுக்கிறனால தான் உங்களுக்கு ஒரு எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயமே க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து ஒருத்தர் அழுகிறாங்க அப்படின்னா அப்படியே வச்சிட்டாங்கன்னா அட கண்டாவி எத்தனை நாடு அழுவான் அப்படின்ற மாதிரி ஆயிடுவீங்க. அதுவே அப்படி காமிச்சு இப்படி காமிச்சு சரி எல்லாம் பார்த்துக்கோங்களேன், இங்கே ஒரு ஷாட்டு, இங்கே ஒரு ஷாட்டு, இங்கே ஒரு ஷாட்டு, இங்கே ஒரு ஷாட்டு, கீழே ஒரு ஷாட்டு. ஸோ அப்படி வைக்கும் போதுங்க உங்களுக்கு வந்து ஒரு எமோஷன் அப்படியே கிளம்பி வெளியே வரும். அந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸ் காமிக்கிறனால தான் அந்த எமோஷன் அப்படின்றதே ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த ஆங்கிளில் எமோஷனுங்கிறது ஒரு பெரிய பார்ட். அந்த மல்டிபிள் ஆங்கிள்ஸ் இல்லைன்னா எமோஷன்ஸ் கொண்டு வர்றது கஷ்டம். நம்பர் த்ரீ, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், எடிட்டிங். ஸோ எடிட்டிங் அப்படின்ட்டு வரும்போது ஒரு கேமராமேனுக்கு ஒரு படத்தில் ஒரு கேமராமேனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ, அதே மாதிரி எடிட்டருக்கு இருக்குது. ஆனால் எடிட்டர் அப்படியே டைரெக்டாக ஒரு படத்தை எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியவே முடியாது. கேமராமேனோட ஹெல்ப் கண்டிப்பாக இந்த இடத்துல தேவைப்படும். அப்படி நிறையா ஷார்ட்ஸ் எடுக்கிறதுனால உங்களால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். மல்டிபிள் ஆங்கிள்ஸ் எடுத்தால் தான் ஒரு எடிட்டர்னால் படத்தை சீக்கிரமாக எடிட் பண்ணி முடிக்க முடியும், சீரியல்னால் எடிட் பண்ணி முடிக்க முடியும், ஷார்ட் ஃபிலிம்ஸ்னால எடிட் பண்ணி முடிக்க முடியும். ஸோ யாராக இருந்தாலும் எந்த கேமராமேன் பிகினராக இருந்தாலும் ஆங்கிள்ஸை நாலஞ்சு இடத்துல வச்சு எடுத்து பழகுங்க. எடுத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பெர்ஸ்பெக்டிவ், எமோஷன், எடிட்டிங் இந்த மூணும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஆங்கிளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம், சட்டுன்னு உங்கள் படத்தை முடிச்சிடலாம். ஸோ இது என்னோடய இதுலேயே ரொம்ப ஷார்ட்டான வீடியோ இதுதான். ஏன்னா நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஆங்கிள்னா என்ன அந்த மூணு விஷயங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இதில் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைட்டு, க்ளோஸு, ஓடிஎஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பக்கத்தில் இருக்குது, நிறைய இருக்குது. நான் 10-12 மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது டைரெக்டாக வாயில் சொன்னால் நமக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ நான் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு க்ளோஸ்னால் என்ன, டைட்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் POV ஷார்ட்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு சொல்கிறேன் பார்ட் 2 வீடியோவில். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.